ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே நம்பர் 81 ஓகேங்களா. இன்னைக்கு க்வெஸ்சன் ஃபார்ட்லெக். ஃபார்ட்லெக்னா என்ன அப்படிங்கிறது தான் ஒரு க்வெஸ்சன். ஏன்னா இது வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் பண்ணணும்னு சொல்லி வேற ஒரு ஸ்பீச்சில் வந்து ரெஃபர் பண்ணும்பொழுது என்ன அப்படின்னு சொல்லி அதை அட்டன் பண்ணாதவங்க கேட்டாங்க. ஸோ மேபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காக தான் சொல்கிறேன்னு நினைக்கலாம். இப்போது ஃபார்ட்லெக்ங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் ரன்னிங்கில் பிகினர் சீரீஸில் பார்க்குறதுனால. ஸோ இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒரு நார்மலாக நம்ம ஓடும் பொழுது ஒரு ஒரு சர்டன் ஸ்டேஜில் நம்ம ஹார்ட் பீட் வந்து நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேரியன்ஸ் இருக்குங்களுக்கு, மேலே அதிகமாக இருக்கும், சில டைம் கம்மியாக இருக்கும், கம்மியாக போகும் ரெஸ்ட் எடுக்கும் பொழுது. இந்த மாதிரி ஹார்ட் பீட்டை கார்டியோ வந்து நீங்கள் வந்து வேரி பண்ணுறது தான், நீங்கள் ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குங்கிறது தான் இன்டென்சிட்டி. அந்த இன்டென்சிட்டி நீங்கள் வேரி பண்ணுறது தான் வந்து இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் ஓகேங்களா. ஸோ ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல்னால் அந்த ஹை இன்டென்சிட்டி ஹை நல்ல ஹார்ட் பீட் நிறைய போயிட்டு திரும்ப வந்து கீழே வர மாதிரி இருக்கும். அதில் ஒரு வேரியன்ஸ் தான் வந்து ஃபார்ட்லெக், FARTLEK. இதை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க, நிறைய டெக்னிக் அதில் வந்து நிறைய இந்த நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ஹை இன்டென்சிட்டி இன்டர்வலில். அதில் ஃபார்ட்லெக்ங்கிறது ஒன்று கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும் எல்லாமே. ஸோ இன் சிம்பிளாக ரொம்ப சொல்ல போனோம் அப்படின்னா வந்து நார்மலாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஒரு ஸ்டார்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரைனிங் செஷனை சாதாரண ஸ்பீடில் போங்க, ரொம்ப சாதாரண ஸ்பீடில் போகிற மாதிரி இருக்கும். ஒரு சர்டன் டைமுக்கு ஒரு மேபி ஒரு 30 செகண்ட் நல்லா வந்து ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்களாவே வந்து ஆல்டர் பண்ணுறீங்க, அது வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு மாடரேட் ஸ்பீடு, உங்களுடைய மாடரேட் ஸ்பீடில் வந்து அகெயின் ஒரு 500 மீட்டர்ஸ் போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்சல்யூட் ஒரு ரேஸ் காம்படிட்டிவ் மோடில் போவீங்களே அந்த மாதிரி மோடில் வந்து ஒரு சர்டன் டைம் போகிறீங்க. அப்புறம் திரும்ப வாக்கிங் ஸ்பீடு வரீங்க, நடந்தா எந்த ஸ்பீடு வருவீங்களோ அந்த மாதிரி பண்றீங்க, இல்ல வாக்கே பண்றீங்க. இந்த மாதிரி இன்டென்சிட்டியை மாத்தி மாத்தி பண்றதுதான் வந்து ஃபார்ட்லெக் ஓகேங்களா, ஃபார்ட்லெக் அப்படிங்கிற மாதிரி முடியும். ஸோ FARTLEK. ஸோ இதை கண்டிப்பா பாருங்க. ஸோ உங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இதை கண்டிப்பா நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கங்க, உங்களுடைய கோச்சிட்ட கேளுங்க. நீங்க வந்து இல்லாத நீங்களாவே வந்து உங்களுடைய ஆப் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்து கண்டிப்பா வந்து நீங்க சர்ச் பண்ணிக்கங்க, ஃபார்ட்லெக் இன்க்ளூட் பண்ணுங்க. ஏன்னா அது பண்றதுனால நம்மளுடைய ஓவரால் ஸ்டாமினா வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுங்க. அப்படியே நீங்க பண்ணும்போது கொஞ்சம் டயர்ட் ஆவீங்க, பயங்கரமா ஏன்டா பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம நார்மலா ஒரே பேட்டர்ல ஓடிட்டு இருப்போம், மாறும்பொழுது சிஸ்டத்துக்கு எல்லாமே மாறுது இல்லைங்களா. ஸோ மாறும். ஸோ ஆனா வந்து மெயினா உங்களுக்கு ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும், இன்னொன்னு இன்ஜுரி ப்ரிவென்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே. ஸோ அதனாலதான் இது வந்து எப்படின்னா வந்து இந்த ஸ்பீட்ல ஓடணும் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, உங்களுடைய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மானிட்டர் பண்ணிக்கங்கிறதான் இருக்கும். ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து உங்களுடைய டீம்மேட்ஸ்ட்டு கேளுங்க, உங்களுடைய ஃபெல்லோ ரன்னர்ஸ்ட்டு கேளுங்க, உங்களுடைய கோச்சிட்டு கேளுங்க, நிறைய இன்புட்ஸ் அண்ட் ப்ராப்பர் கைடன்ஸோட இதை வந்து நீங்க பண்ணுங்க ஓகேங்களா. இதோட நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன், நாளைக்கு வேற ஒரு விஷயத்தோட நம்ம சந்திக்கலாம் ஓகேங்களா. நன்றி, வணக்கம். இன்னைக்கு 5th of March 2022. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு RIP ஃபார் ஷேன் வான் கிரிக்கெட்டர், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர், லெக் ஸ்பின்னர். ஸோ அவர் வந்துட்டு கொஞ்சம் திடீர்னு 52 வயசுல வர இறந்துட்டாரு. ஸோ யா, ஹீஸ் ஒன் ஆஃப் த லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கிரிக்கெட் கேம். ஏன்னா எனக்கு வந்து ஆஸ்திரேலியாவை தெரிஞ்சது சின்ன வயசுல அப்படின்னா வந்து கிரிக்கெட் மூலமா தான். அந்த கிரிக்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க ஷேன் வானுக்கு வந்து ரொம்ப பெரிய இடம் இருக்கு. ஸோ அவர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து பவுலிங் வந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருப்பாரு. நம்மளே வந்து அவர் மாதிரி போட்டு பார்த்துக்கலாம், நம்ம வந்து நம்ம கையை லெக் ஸ்பின்னுக்கு ட்ரை பண்ணலாம் பண்ணியிருப்போம், இன்கேஸ் நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறவராக இருந்ததுன்னா ஓகேங்களா. ஸோ வித் தட் அந்த ஒரு மெசேஜோடு நான் இன்றைக்கி இது பண்ணுங்க நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் வரணும். ஸோ ஓகே, மை தாட்ஸ் ஆர் வித் தெம் அண்ட் ப்ரேயர்ஸ் டு தெம். ஆல்ரைட், RIP ஷேன் வான். அண்ட் ஓகேங்க, நாளைக்கு வேற ஒரு இன்சைட்டோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை.